எல்லாரும் கதை கேட்க தயாரா இருக்கீங்களா வாங்க நம்ம நேரா கதை கொள்ள போலாம் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு யானை மிரண்டது போன நாம எப்படி நிறுத்தணும் அவங்க எல்லாருமா சேர்ந்து பூங்குழலிய தொடர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அப்படின்னு நிறுத்தணும் இல்லையா இப்ப வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி நாம இந்த அத்தியாயத்துல கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் பூங்குழலிய தொடர்ந்து போகலாம் அப்படின்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் சீனாதிபதி பார்த்திபேந்திரனை தனியா கூப்பிட்டு அந்தரங்கமா ஏதோ பேசுறாரு அதுக்கப்புறம் தன்னோட வந்த படைவீரர்கள்கிட்டயும் சில கட்டளைகளை கொடுக்கறாரு பார்த்திபேந்திரன் இளவரசர் கிட்ட வந்து ஐயா நான் வந்த காரியம் நிறைவேறாம வெறுங்கையோட போறேன் இதுக்காக கரிகாலர் என் மேல கோவப்பட போறாரு ஆனாலும் என்ன செய்யறது நீங்க பிடிவாதமா இருக்கீங்க என் மேல எந்த தப்பும் இல்ல இதுக்கு இங்க இருக்கவங்க எல்லாரும் சாட்சி அப்படின்னு சொல்ல இளவரசர் அவ்வளவு அவசரமா எங்க போறீங்க எங்க கூடயே வந்து தொண்டைமானார் வரைக்கும் என்னை விட்டுட்டு போக கூடாதா அந்த பாதகத்துக்கு நான் உடந்தையா இருக்க மாட்டேன் நான் வந்த கப்பல் திரிகோண மலையில ஏறி கூடிய சீக்கிரம் நான் காஞ்சிக்கு கரிகாலர் கரிகாலர்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மந்தியத்தேவனை பாத்து வந்தியத்தேவா கூட நீ காஞ்சிக்கு வரலையா அப்படின்னு கேட்டதும் இல்ல இளவரசரோட போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன் நல்லது என் கூட வராததுக்கு நீ அப்புறம் வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபேந்திரன் கிளம்புறான் சேனாதிபதியோட கட்டளையின்படி இன்னும் சில வீரர்களும் அங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்ப வந்தியத்தேவன் ஆழ்வார் கிட்ட அந்த பல்லவன் சொன்னதோட பொருள் என்ன நான் அவன் கூட வராத பத்தி நான் பின்னாடி வருத்தப்படுவேன் அப்படின்னு இதுக்காக சொன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா சேனாதிபதியும் அவனும் கலந்து பேசி ஏதோ சூழ்ச்சி செய்யறாங்க அதனோட விவரம் என்ன அப்படிங்கறது சீக்கிரத்துல தெரிஞ்சிடும் உண்மையிலேயே இப்ப ஏற்பட்டிருக்க சங்கடத்துக்கெல்லாம் முழு காரணம் இந்த கொடும்பாளூர் கிழவர் தான் அது எப்படி சேனாதிபதி என்ன செஞ்சிருப்பாரு எல்லாம் அவரோட வேலைதான் அவருடைய குடும்ப பெண் ஒருத்தி பழையறையில இருக்கா அப்படிங்கறது உனக்கு தெரியும் இல்லையா நல்லா தெரியும் வானதி தேவிதான சொல்றீங்க ஆமா அந்த பொண்ண இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி இலங்கை அரசரா இவருக்கு முடிசூட்டணும் தான் அவருடைய ஆசை குருக்கள் கிட்ட பேசி அவங்கள ஏவி விட்டதும் இவர்தான் இவருடைய முயற்சியை ரகசியமா வச்சுக்கவாது இவருக்கு தெரிஞ்சதா செய்தி தஞ்சைக்கே போயிடுச்சு அதனாலதான் முதன் மந்திரி அனிருத்தர் இலங்கைக்கு வந்தாரு என்னையும் இளவரசர் கிட்ட அனுப்பி வச்சாரு வந்தியத்தேவா எது எப்படினாலும் சரி நம்மளுடைய நாம ரொம்ப பத்திரமா காப்பாத்திக்கணும் இளவரசர் இலங்கை சிம்மாசனத்தை ஏற்க மறுத்ததை பத்தி நீயும் நானும் தஞ்சையில சாட்சி சொல்லும்படி கூட நேரிடலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள சேனாதிபதியோட மத்த காரியங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அவரோட வந்திருந்த படைவீரர்கள் வீரர்கள் நாலு பேரு தவிர மற்றவங்க எல்லாரையும் வேற வேற திசையில புறப்பட்டு போக வைக்கிறாரு கடைசியா இளவரசர் சேனாதிபதி வந்தியத்தேவன் ஆழ்வார் இவங்களோட மேல சொன்ன நாலு வீரர்களும் குதிரைகள்ல புறப்பட ஆரம்பிக்கிறாங்க இவங்களை பின்தொடர்ந்து பூங்குழலி ஏறி வந்த யானை ஜாம் ஜாம்னு கம்பீரமா நடந்து வருது பூங்குழலியை தவிர அதுல யானை பாகன் ஒருத்தன் மட்டும் ஏறிட்டு வரா கொஞ்ச தூரம் வரைக்கும் அவங்க ராஜபாட்டை வழியா போறாங்க அதாவது ரோட்டு வழியா போறாங்க அங்க ஜனக்கூட்டம் அதிகமா இருக்கும் இல்லையா அதனால அவங்க எல்லாரும் வந்து இளவரசரை சூழ்ந்து நின்னுக்குறாங்க இதனால அவங்களுடைய பயணம் தடைபட ஆரம்பிச்சது அதனால இளவரசர் சேனாதிபதி கிட்ட சொல்லி ராஜபாட்டையில இருந்து விலகி காட்டு வழியில போக ஆரம்பிக்கிறாங்க காட்டு வழி அப்படிங்கறதுனால அவங்களால ரொம்ப வேகமா போக முடியல அப்ப திடீர்னு ஒரு இடத்துல ஒரு குளம் வருது அந்த குளத்துக்கு அக்கரையில பார்த்தா ஒரு பெரிய கும்பலி நின்னுட்டு இருக்குது இவங்கள பார்த்ததும் அந்த ஜன இருந்து ஒரே தாரை தம்பட்டை சத்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு உடனே சேனாதிபதி கொஞ்சம் பொறுங்க நான் போய் அவங்க யாரு என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரையை தட்டிட்டு முன்னாடி போறாரு கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி வந்து இளவரசர் இந்த வழியில வராரு அப்படிங்கறத எப்படியும் அந்த கிராமத்து வாசிகள் தெரிஞ்சுக்கிட்டாங்க இளவரசருக்கு மரியாதை செய்யறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த ஜனங்களும் நெருங்கி வந்துடுறாங்க இளவரசர் சந்தோஷத்தோட கோஷங்கள் எழுப்புறாங்க அதுல அருள்மொழிவர்மர் வாழ்க அப்படிங்கிற கோஷம் கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குது அதுக்கப்புறம் இளவரசருக்கும் அவரை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அப்ப இளவரசருக்கு அங்க உபச்சாரங்கள் நடந்துட்டு இருக்க சமயத்துல நம்ம வந்தியத்தேவனும் தேவனும் ஆழ்வார் கடையானும் தனியா பேசிக்க சந்தர்ப்பம் ஏற்படுது அப்ப ஆழ்வார் கடையான் தம்பி பாத்தியா இதெல்லாம் இந்த சேனாதிபதியோட சூழ்ச்சி முன்னாடியே அவசர அவசரமா செய்தி அனுப்பி இந்த உபச்சாரங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சிருக்காரு சேனாதிபதியோட ஏற்பாடுதான் அப்படிங்கிறது புரியுது ஆனா இந்த சூழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்றது தான் தெரியல இப்படியெல்லாம் இந்த தீவில வாழ்ற ஜனங்கள் சொல்றதை கேட்டுட்டு நேத்து வேணாம் அப்படின்னு சொன்ன சிம்மாசனத்தை இரவசர் ஏத்துக்குவாரு அப்படிங்கற எண்ணமா என்ன அது ஒரு எண்ணமா இருக்கலாம் ஆனா அதை விட

அவ எதிர்பார்த்தபடி இந்த பிரயாணம் அவளுக்கு சந்தோஷத்தை தரல எப்பவுமே இளவரசரை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே நின்னுட்டு இருக்குது எதிரிகள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்க போறோம் அப்படிங்கிற பழி மட்டும்தான் அவளுக்கு மிஞ்ச போது அப்படின்னாலும் அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தா அவ பக்கத்துல முன்ன மந்தியத்தேவன் அந்த பாலடைஞ்ச மண்டபத்துல தூக்கி எரிஞ்ச கத்தி இருக்குது அடடா இந்த கத்திய இங்க யாரு எரிஞ்சிருப்பாங்க என் அருமை கத்தியே என்கிட்டயே திரும்ப வந்துட்டியா ஆனா இந்த கத்தி இங்க எப்படி வந்துச்சு ஒருவேளை இளவரசர் மேல ஏறியறதுக்காக இதை யாராவது எரிஞ்சிருப்பாங்களா என்ன அந்த கத்தி நம்ம மேல விழுந்திருக்க கூடாதா இளவரசருக்காக உயிரை விட்டுட்டோம் அப்படிங்கிற பாக்கியமாதிரி நமக்கு கிடைச்சிருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் பூங்குழலி ஆழ்ந்த சிந்தனையில இருந்தா அப்ப திடீர்னு பூங்குழலி அப்படிங்கிற குரலை கேட்டு அவன் நிமிந்து பாக்குறா பார்த்தா அங்க வந்தியத்தேவின்னு நின்னுட்டு இருக்கான் இளவரசர் ரொம்ப கோபமா இருக்காரு பிரயாணம் தாமதம் ஆயிட்டு இருக்குது உன்னால வேற தாமதம் ஆகணுமா சீக்கிரமா எழுந்து வா அப்படின்னு சொன்னதும் பூங்கலோட எழுந்து ஓடி போய் யானை மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான் அப்புறம் அவங்களுடைய பிரயாணம் தொடர ஆரம்பிக்குது காட்டு வழியில கொஞ்சம் தூரம் போனதும் திரும்ப ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து ஒரு அம்பு பாய்ந்து வருது இளவரசரை குறிப்பாத்துதான் அது வந்துச்சு ஆனா நல்ல வேலையா இளவரசர் அதை கவனிச்சுட்டு குதிரையோட கயிறு இழுத்து வேறு பக்கமா திருப்பிடுறாரு அதனால அவருக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டு இருந்த நம்ம ஆழ்வார்க்கடையானுடைய தலை பாகைய அது கொத்திட்டு போயிடுச்சு ஆழ்வார்க்கடையான் தலைய தடவி விய போட பாக்குறாரு அத பார்த்து திடுக்கிட்டு போய் எல்லாரும் நிக்கிறாங்க ரொம்ப வேகமா சேனாதிபதி அவர்கிட்ட வந்து இளவரசி பாத்தீங்களா உங்களை பாதுகாப்பு இல்லாம தனியா அனுப்பியிருந்தா எவ்வளவு தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களை காட்டுக்குள்ள போய் தேட சொல்றாரு அவங்களும் நாலாப்புறமும் போய் பாத்துட்டு யாரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்ப சேனாதிபதி தொடர்ந்து எப்படி பிரயாணிக்கிறது அப்படின்னு முடிவு செய்ய ஆரம்பிக்கிறாரு இளவரசரை நடுவுல நிறுத்தி நாலா அப்புறமும் முடிவு செய்யறாரு அப்ப இளவரசர் சேனாதிபதி எனக்கு ஒரு வேண்டுகோள் இது என்ன வார்த்தை எதுவா இருந்தாலும் கட்டளை இடுங்க நான் தஞ்சைக்கு உயிரோட போகணும் அப்படின்னு விரும்புறேன் நான் குற்றமற்றவன் அப்படிங்கறத என் தந்தை கிட்ட நிரூபிக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது சொல்லுங்க ஐயா குதிரை மேல பிரயாணம் செய்யற வரைக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துட்டு தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நான் யானைப்பாகன் போல அந்த யானை மேலே ஏறிக்கிறேன் யானையை நடத்திட்டு வர்றவன் கொஞ்ச தூரம் என் குதிரையில ஏறி வரட்டும் அப்படின்னு சொன்னதும் சேனாதிபதி அப்படியே திடுக்கிட்டு போறாரு இளவரசருடைய யோசனைக்கு யாராவது ஆட்சேபனை தெரிவிப்பாங்களா அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாரு ஆனா எல்லாரும் கம் னு இருக்குறாங்க ஐயா யானைப்பாகனுக்கு குதிரை ஏற தெரியுமோ என்னமோ தெரியலன்னா நடந்து திரும்பி போகட்டும் அந்த பொண்ணு சரியான பைத்தியக்கார பெண்ணா இருக்காளே அவ தங்களுக்கு சரிசமமா யானை மேல உட்கார்ந்து வரமாட்டே அப்படின்னு சொன்னானா கீழ குதிச்சு நடந்து வரட்டும் உங்களுடைய சித்தம் இளவரசே அப்படின்னு சொல்ல இளவரசர் உடனே குதிரையில இருந்து குதிச்சு யானை கிட்ட வராரு பூங்குழலிக்கு ஒன்னும் புரியல என்னடா நடக்குது அப்படின்னு வியப்போட அவரையே பாக்குறா யானை பாகனை கீழே இறக்கிட்டு அவரு யானை மேல ஏறி உட்கார்றாரு சமுத்திரகுமாரி என் கூட இந்த யானை மேல தனியா வர்றதுல உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டதும் ஏழு ஜென்மங்கள்ல நான் செஞ்ச தவத்தாலதான் இந்த பாக்கியமே எனக்கு கிட்டி இருக்குது அப்படின்னு சொல்ல உன் படகு நீ எங்க விட்டுட்டு வந்திருக்க பூங்குழலி யானை இரவு துறைக்கு பக்கத்துல ஐயா இக்கரையிலயா அக்கரையிலயா அக்கறையில தான் நான் படகு நிறுத்த இடம் கிடைச்சது அங்கே படகு நிறுத்திட்டு வந்தேன் யானை இரவு துறை எப்படி கடந்து வந்த நான் வரும்போது கடல்ல தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தது அதனால பெரும்பாலும் நடந்தே வந்தேன் கொஞ்ச தூரம் நீந்தியே வந்தேன் இப்ப இந்த யானை கடல்ல இறங்கி போனா பயப்படுவியா கடல்லயே என்ன தள்ளி விட்டாலும் கவலை இல்ல நான் தான் சமுத்திரகுமாரியாச்சே திடீர்னு இந்த யானைக்கு மதம் பிடிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சுனா நீ பயப்படுவியா உங்க பக்கத்துல இருக்கிறப்ப இந்த வானமே இடிஞ்சு விடுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் நீ உட்கார்ந்து இருக்க இடத்துல ரெண்டு பக்கத்துலயும் கயிறு தொங்குது இல்லையா அதை எடுத்து உன்னை கெட்டியா கட்டிக்கோ எதுக்காக இளவரசி யானை இப்ப மதம் பிடிச்சு ஓட போகுது ஜாக்கிரத பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசர் யானையோட காது கிட்ட போய் ஏதோ சொல்றாரு அப்ப யானையோட நடை வேகம் தீர்னு அதிகமாகுது இளவரசர் கிட்ட திரும்ப ஏதோ சொல்றாரு அவ்வளவுதான் நட ஓட்டமாயிடுச்சு துதி கைய தூக்கி ஒரு தடவை பயங்கரமா சத்தம் போட்டுட்டு அது ஓட ஆரம்பிக்குது பூமியே அதிர்ந்து போக அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மரங்களும் கிளைகளும் அப்படியே சரிஞ்சு விழுது அத பார்த்த நம்ம சேனாதிபதி ஐயையோ யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போல இருக்குதே இது என்ன விபரீதம் அப்படின்னு கத்துறாரு இத்தோட இந்த அத்தியாயமும் முடிவுக்கு வருது அடுத்த அத்தியாயத்தில் மதம் பிடிச்ச யான மேலே இருக்க நம்ம பூங்குழலி என்ன ஆகுறா அவங்க ரெண்டு பேரும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சரியான நேரத்தில் போய் சேர்றாங்களா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அடுத்த அத்தியாயத்தில் கதை கேட்டு தெரிஞ்சுக்குவோம் நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்